வணக்கம். ஃபேமிலி கேதரிங், ஃபேமிலி கேதரிங்னாக்கா குடும்ப ஒன்று கூடல். ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 2017 பன்னெண்டாவது மாதம் 24ஆம் தேதி நம்ம வந்து ஃபேமிலி கேதரிங் வச்சுருக்குறோம். ஃபேமிலி கேதரிங் முக்கியமான நோக்கம் என்னான்னு பார்த்திங்கனாக்கா, எல்லா உறுப்பினரும், இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து 9 பேர் இருக்கும், 9 பேர் சார்ந்து மற்றும் அவங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த ஃபேமிலி கேதரிங் வந்து கலந்துக்கணும். அதுதான் வந்து அந்த ஃபேமிலி கேதரிங் நோக்கமே. அப்படி பார்த்திங்கனாக்கா, நம்ம இந்த வருஷம் 7வது வருஷம் நம்ம செய்கிறோம். அப்படி எல்லாமே வந்து ஃபுல்லாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் ஒரு சில பேர் வந்து பல காரணங்கள் சொல்லி ஃபேமிலி கேதரிங் வந்து கலந்துக்கிறது இல்லை. அது வருங்காலங்களில் நம்ம வந்து அவங்கள அணுகி பேசிட்டு அது மூலயமாக்கா அவங்களையும் வந்து இந்த ஃபேமிலி கேதரிங் கலந்துக்க வச்சோம் அப்படின்னாக்கா அது பெரிய ஒரு சக்ஸஸாக அமையும். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஃபேமிலி கேதரிங் செய்யும்போது அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஒவ்வொரு உறுப்பினரையும் வந்து அந்த ஃபேமிலி கேதரிங் கலந்துக்கிட்டு அதில் இருக்கிற நிகழ்ச்சிகளை வந்து அவங்க பங்கெடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க, இப்படி அது எல்லாமே வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்கனாக்கா நம்ம வருங்காலத்தில் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒற்றுமை பற்றி எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஃபேமிலி கேதரிங் வரும்போது நம்ம ஒற்றுமையை வந்து காட்ட ரொம்ப தவறிடும். அதனால் வந்து இந்த வருஷம் அல்லது இனி வருங்காலங்களில் வந்து ஃபேமிலி கேதரிங்கில் வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்களாக்கா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். அடுத்தபடியாக இந்த ஃபேமிலி கேதரிங் ஈவெண்ட் வந்து ஒரு தனிப்பட்ட ஆளோட கிடையாது, என்னோட கிடையாது. இது வந்து பொதுவாக நம்ம குடும்பத்துக்குன்னு நம்ம வந்து உருவாக்கப்பட்ட ஃபேமிலி கேதரிங். இதில் வந்து எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. இதை முன்னே எடுத்து செய்கிறது வந்து அதனால தான் வந்து நான் எடுத்து செய்கிறேன். அதே சமயத்தில் வந்து யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக வந்து அவங்க முன்னே எடுத்து செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட விஷயத்தை, தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கணும். இந்த ஃபேமிலி கேதரிங் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் பார்த்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா தனிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து தனிப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்து இந்த ஃபேமிலி கேதரிங் சேர்த்துக்கிட்டு ஃபேமிலி கேதரிங் வந்து வராமல் இருக்கிறாங்க. அது என்ன கேட்டிங்களுக்கா ஒரு தவறான விஷயமாகும். அப்படி அவங்க அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாங்கனாக்கா நிச்சயமாக எல்லா காலகட்டத்துலேயும் வந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்து ஃபேமிலி கேதரிங் கலந்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இப்போ ஒவ்வொரு ஃபேமிலி கேதரிங்லையும் சரி நம்ம வந்து வெள்ளனா தேதியெலாம் சொல்லியாச்சு, எத்தனை தேதி நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போதிலும் வந்து அவங்க 1 வருஷம் முன்னிக்கு அவங்க பிரச்சனைகளை வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக அவங்க கொஞ்சம் மனசு வச்சு நம்மளும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து கலந்துக்கிட்டாங்களாக்கா நிச்சயம் ஒரு அது வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஒத்துழைச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ வருங்காலங்களில் நம்முடைய இளைய தலைமுறை எப்படி இதை வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து முன் உதாரணமாக இருக்கணும். இருந்தவங்க சொன்னாக்கா நிச்சயமாக அவங்க பார்க்குறதுக்கு அவங்க அதையே பின்தொடர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம தொடர்ந்து செய்வோம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக செய்வோம். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து எல்லாம் ஒன்று கூடுறோம். இந்த நிகழ்வை வந்து நம்ம சந்தோஷமாக நிகழ்வாக செஞ்சோம் அப்படின்னாக்கா நீ வருங்காலங்களில் நம்ம இளைய தலைமுறை அதை பார்த்து அவங்களும் பின்பற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து டாக் கிஃப்ட். டாக் கிஃப்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து தவறாமல் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து டாக் கிஃப்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டாக் கிஃப்ட் வந்து அது வந்து நம்ம எப்போதும் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோனாக்கா எல்லாரும் குடும்பத்தோடு வந்தீங்கனாக்கா அது வந்து மிகவும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் வரீங்க, ஆனால் வந்து நம்ம மற்ற செலவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கட்டுப்படி ஆகலை. குடும்பத்தோடு வாங்க, பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள்டே காட்டுங்க என்ன நடக்குது, எப்படி நம்மளாம் ஏரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் வருஷம் அவங்களும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியும் கொடுக்க வேண்டியது இல்லை ஒவ்வொரு ஆளும் கொடுக்க வேண்டிய தொகையை வந்து நம்ம வந்து அதிகரிச்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்களாக்கா நம்ம இதுக்கு முன்னே வந்து பன்மூலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ நம்ம அங்கே போகிறதில்ல, வேறு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காசையும் நம்ம வந்து கூட்டி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து சாப்பாடு பார்த்திங்களாக்கா முன்ன மாதிரி சாப்பாடெலாம் இப்போ எல்லாம் வந்து ரொம்ப குறவாக இல்லை, சாப்பாடெலாம் வந்து விலை அதிகமாக இருக்குது. அப்படியும் பார்த்தோமாக்கா அதனால தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து விலை வந்து
வந்து வேறு வேறுபட்டு இருக்குது. ஒன்று நான் நம்ம வந்து இங்கேயும் செய்கிறோம், ரெண்டாவது இப்போ போன வருஷம் பார்த்திங்கனாக்கா பீடியில் செஞ்சோம். அந்த மாதிரி வந்து இன்டோ அவுட்டோ அப்படி இங்கேயும் செய்கிறோம், வெளியே வெளியிலையும் போய் செய்கிறோம். அப்படி பார்த்தோம்னாக்கா விலை வந்து நிச்சயமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரே விலையாக இருக்காது, விலை வந்து நிச்சயமாக வேறுபடும். அதை நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எந்த அப்படி இருந்த போதும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம டோ கிஃப்ட் வந்து தவறாமல் கொடுத்துட்டு வரோம், அதை நீங்கள் நிச்சயமாக மனசில் வச்சுக்கணும். எதிர்கால திட்டம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய முக்கியமான நோக்கம் வந்து இந்த ஃபேமிலி கேதரிங் வந்து தவறாமல் ஒவ்வொரு வருஷமும் செய்யணும். ரெண்டாவது வந்து முடிந்த அளவு வந்து நம்ம 9 பேர் இருக்கிறோம், இந்த 9 பேரும் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேமிலி கேதரிங் வந்து கலந்துக்கணும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தார், அவங்களோட பிள்ளைங்க, மருமகள், மருமகன் மற்றும் பேர பிள்ளைங்க எல்லோரும் வந்து கலந்தாங்களாக்கா நிச்சயமாக அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வந்து எங்களோட ஒரு பெரிய ஆசை. நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். முக்கியமாக ஒன்று, நான் இப்போ சொன்ன பிரச்சனைகள் என்னென்ன நம்மளை எதிர்நோக்கணும் அதெல்லாம் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இது வந்து பொதுவான கருத்து, எல்லோருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன மாதிரி பிரச்சனையை நோக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆக குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்லணும்னு ஆசை கிடையாது, இது பொதுவான கருத்து. ஆக இந்த ஒரு பிரச்சனையை வந்து பொதுவாக இருக்கிறதுனால யாரும் இதை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து எடுத்துக்க வேணாம், இது பொதுவாக சொன்னோம். அப்படியே உங்கள் மனசு புண்படியாக பேசியிருந்தாக்கா நிச்சயமாக மன்னிக்கணும். இது வந்து குடும்ப சார்ந்த நிகழ்வு. ஆக நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இருந்தாலும் அதை குறைய பார்க்காம நிறைய பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த 2017 வந்து 2-3 குடும்பம் வரலை, வந்து கலந்துக்கலை. ஏன் கலந்துக்கலன்னு எங்களுக்கும் இது வரைக்கும் தெரியல. நம்மளும் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கும் சொல்லியாச்சு, பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, ஆனால் அவங்க எந்த விதமாக பதிலும் கொடுக்கல. அப்புறம் திருப்பியும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வர முடியாது சொன்னது அல்லது இந்த ஃபேமிலி கேதரிங் கலந்துக்காமல் இருந்தது வந்து இது வந்து முதல் வருஷம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆக அப்படி அவங்களோட யார் தொடர்பில் இருக்கீங்களோ ஃபோன் பண்ணி பேசுனீங்களோ திருப்பியும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 2018 வந்து நிச்சயமாக வந்து கலந்துக்க சொல்லணும், அது வந்து எல்லாருடைய பொறுப்பு. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அப்படி யாராச்சும் ஃபோன் பண்ணி பேசுனீங்க, இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள பார்க்குற ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி, நிச்சயமாக அவங்கள வந்து 2018 வரும் காலங்களில் வந்து இந்த ஃபேமிலி கேந்திரம் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். இப்போ நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல் அதே மாதிரி இந்த நிகழ்வுகள் வந்து கலந்துக்காமல் இருக்காங்களே அவங்களையும் வர சொல்லுங்கள். நம்ம எப்படி அந்த இன்பம் அடைஞ்சோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த இன்பம் அடையணும், அது எல்லோரோட கடமையும் கூட. நிச்சயமாக அடுத்த வருஷத்தில் வந்து அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்களாக்கா அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் வந்து கருதுகிறோம். இந்த 2017 வந்து நம்ம இந்த ஃபேமிலி கேதரிங் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சிறந்த சாப்பாடெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், நல்லா சாப்பிடுங்க. மற்ற ஈவெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீல்டில் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் நிச்சயமாக நீங்கள் வந்து கலந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தார் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி வர 2018 வந்து 8வது வருஷம் நம்ம செய்ய போகிறோம். அதையும் வந்து மிக சிறப்பாக வேறு ஒரு கோணத்துலேருந்து செய்ய போகிறோம். அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்களும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி வந்து நிச்சயமாக கலந்துக்கிட்டு அதில் வந்து சந்தோஷப்படணும். இதுதான் எங்களோட ஆசை. ஆக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பேசிட்டு நிச்சயமாக தீர்வு காண முடியும். தனி மரம் தோப்பாகாது. அதுபோல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கனாக்கா அது நிச்சயமாக வந்து தீர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேசுங்க, பேசி பிரச்சனை தீருங்க. தீர்த்துட்டு நிச்சயமாக வரும் காலங்களில் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் வந்து இந்த ஃபேமிலி கேதரிங் வந்து கலந்துக்கணும். இதுதான் எங்களோட ஆசை. நிச்சயமாக அந்த ஆசை நிறைவேறும். 2018 வந்து எல்லா அந்த 9 குடும்பமும் வரணும் என்று நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நிச்சயமாக வரும். அதுக்கு நிச்சயமாக நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக 2018 வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிலவி என்றும் இல்லை தேடுகை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேடுகை மொழியை கேளுங்கள் அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள் சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகழிக்கும் பறவைக்கெல்லாம் பானத்தை போல மாறினாய் இழியோடு நீ குடையாவதா கிழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமலை ஒரே
கொஞ்சம் ரோட்டு வரத்துலையே அந்த டேப்லெட் வளையறீங்க, லொகேஷன் அனுப்புற முடியுமா? எத்தனை மணி ஆகும்? சேகர் எங்க சாப்பிட்டாங்களா? ராஜசேகரன் அங்க என்ன பண்றீங்க? Okay, we are going to start with the second game, huh? Okay. Are you ready? Yeah! Your group member is not ready. Okay. Okay. Charlie, start first. Are you listening? Charlie, everyone done. Charlie, you have to do one. Charlie, was done. Okay. Everyone done. Charlie, you have to do twice. Okay.
Yeah.
ரெடியா 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 ரெடியா
நியாயம் அநியாயம் இதெல்லாம் வந்து நம்ம தாண்டி வந்துட்டோம் சரிங்களா. அந்த என்னோட முடிவு என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 10 புள்ளியில ஆளுக்கு 5 புள்ளி, ஆளுக்கு 5 புள்ளி. இதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையா? கலந்து பேச முடியாது, கட்டுறத கட்டுறதா முடியாது. 10 பாயிண்ட் Come in.
Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். இது ஃபேமிலி கேதரிங் 2017 செவன்த் இயர் நம்ம செய்கிறோம். ஸோ உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எப்படி ஆரம்பித்தோம், எப்படி ஃபேமிலி கேதரிங் இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிகினிங் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தார், எல்லோரும் வந்து ஒரு பாபக்யூ மாதிரி செய்யணும், எல்லோரும் வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி சும்மா தடலில் செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் ராஜா மாமா சொன்னாங்க நல்ல ஐடியா தான் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பித்தது. அப்போ ஓகே எல்லோரும் பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். ஏன்னா இதில் அனுபவம் இல்லை, எல்லோரும் காலேஜில் படித்தது இதை வச்சு தான் வந்து எப்படி கேம்ஸ் செய்யணும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து செஞ்சோம். ஃபர்ஸ்ட் நானும் காயத்ரியும் தான் வந்து செஞ்சோம். சரவணா ஹெல்ப் பண்ணா ரொம்ப. நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே முதல்ல ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பென்மோ விழாவில் செஞ்சு அப்படி வந்த ஃபேமிலி கேதரிங் தான் இது. ஸோ செகண்ட் இயர் வந்து மாமா இன்வால்வ் ஆனாங்க. அவங்க இன்வால்வ் ஆனோடனே நம்மளோட ஃபேமிலி கேதரிங் செய்கிறது வந்து அப்கிரேட் ஆணுச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துட்ருக்கோம், சேமாக போகாமல் அப்கிரேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தாங்க, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாங்க, அவங்களோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வருஷமும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ போக போக அது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து திருப்படியும் வந்து வராதவங்க எல்லோரும் வரீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம திருப்படியும் நம்மளோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ முந்தி வராதவங்க இப்போ வராங்க, இதுக்கப்புறமும் நிறையா பேர் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் எங்கள் டீம் சார்பாக கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபேமிலி ஃபர்ஸ்ட் செய்யும் போது வந்து 100 விழி தான் ஒரு ஃபேமிலி. அப்போ வந்து அது வந்து கட்டுப்படியாக இருந்துச்சு நம்மளுக்கு, பிகாஸ் நம்ம செஞ்சதோ வந்து ஒரு நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போக போக பெர் ஹெட் வந்து 100 வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு 50 வந்துச்சு. பட் இதில் என்னன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வந்து பே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கல, பிகாஸ் அவங்களுக்கே தெரியுது நம்ம என்ன மாதிரி இடத்துல செய்கிறோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் எல்லாம் பார்க்குறாங்க, விலைவாசி எல்லாம் ஏறுதுன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரியலி அப்ரிஷியேட், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேமெண்ட்டை வந்து எந்த ஒரு க்வெஸ்டனும் கேட்காம அவங்க கொடுத்துட்டு வராங்க. ஸோ மெயின்லி வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, டிஷர்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஹேம்பர்ஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுலேயே எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் போது அது நம்ம வந்து இன்னும் வந்து பயன்படுத்திக்கலாம். நிறையா பேர்த்துக்கு நிறையா கிஃப்ட்டும் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து டிஷர்ட் செஞ்சோம், ஃபர்ஸ்ட் இயர் நம்ம டிஷர்ட் செஞ்சோம். அதுக்கு எல்லோரும் போட்டிருக்கிறப்ப பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. கேம்ஸ் விளையாடும் போது எல்லாம் ஒரு ஃபேமிலின்னு யுனைட்டாக இருக்கிறது வந்து அது நல்லா காமிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வர காலத்தில் நிறையா ஸ்பான்சர்ஸ் கிடச்சாங்கன்னா நம்மளால் நிறையா விஷயம் செய்ய முடியும். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட் தான். மார்னிங் ஒரு செஷன் இருக்குது, நைட் ஒரு செஷன் இருக்குது. ஸோ மார்னிங் எல்லாம் கேம்ஸ் வச்சு நம்ம முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு திருப்பியும் வந்து நம்ம அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் நம்மளுக்கு நைட்ஸும் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோரில் வச்சோம், நிறையா பேர்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ வெளியே வச்சனால ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் இப்படி இருந்துச்சு. அதனால் நம்ம புரிஞ்சிக்கிட்டு இனிமேல் நம்ம எப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோம். ஸோ நிறையா பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பிள்ளைங்க வச்சுருக்காங்க, தூரத்தில் வர முடியல சொல்லிட்டு இப்போது நம்ம என்னென்னா இங்கேயே செய்ய பார்க்குறோம். இங்கேயே எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், பிகாஸ் நம்மளுக்கு நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறையா விஷயம் செய்யலாம் வெளியே போனால். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருந்தால் நம்மளுக்கு சொல்லுங்க. வி ஆல்வேஸ் வெல்கம் ஐடியாஸ். ஈவன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம செய்கிறோம், ஷார்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் நிறையா இருக்குது, நம்மளுக்கு நிறையா பார்ட்டிசிபெண்ட் வேணும், உங்கள் ஐடியாஸ் வேணும், ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் சேமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் நிறையா யோசித்து டிஃப்ரெண்டாக செய்யணும் பார்க்குறோம். எனக்கு என்ன வேணும்னா கேம்ஸ்க்கு ஒரு ஃபேமிலியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆள்
நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ பிள்ளைங்களாம் பாருங்கள், யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வீட்டில் இருந்து ஆரம்பித்து செஞ்சால் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே டெக்னாலஜி பாய்க்கிறோம், ஸ்லைட்ஸ் செய்கிறோம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதான் ஸோ யார் நம்ம வருஷம் கேட்குறோம் கேம்ஸ்க்கு வந்து ஆளுங்க வாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வாங்க அப்படின்னு. பட் இன்ன வரைக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்க்கு நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஒரு ஆள் நீங்கள் வந்து நம்மளுக்கு கொடுங்க, நம்ம டீமுக்கு கொடுங்க. நிறையா பேர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நிறையா பேர் இருந்தால் நிறையா விஷயம் செய்கிறதுக்கு, நிறையா ஐடியாஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சதே பெண்மை விழாவில் செஞ்சோம். அதுக்கப்புறம் நம்ம ஷாலாம் கிளப்பில் செஞ்சோம். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் வந்து வேறு வேறு இடத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்கிரேட் ஆகிருக்கோம், உயர்ந்திருக்கோம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு. ஹோட்டலில் செய்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறீங்க. இன்னும் போக போக இன்னும் நல்ல ஒரு இடத்துல செய்கிறதுக்கு நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று வந்து பேமெண்ட் பற்றி சொல்லணும்னா, அந்த விஷயத்தில் வந்து கோஆப்ரேஷன் வந்து இன்னும் வேணும். ஸோ நம்ம நிறைய டைம் கொடுக்குறோம். ஒரு 5 கேப் இருக்குது. ஜூன் ஜூலையிலே நம்ம வந்து பேமெண்ட்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு கொடுக்கணும்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் 1 நீங்கள் ஒரு 50 ரிங்கிட் கொடுத்தா கூடயோ நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை வச்சு சேர்த்து வச்சு நம்ம பாய்க்கிறதுக்கு, பிகாஸ் எல்லாம் நினைக்கிறீங்க லாஸ்ட் மினிட்ல தான் பேமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படி இல்லை. ஸோ நம்ம ஏர்லியாக புக் பண்ணணும். இதை நம்ம வந்து வருஷம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏர்லியாக எது செஞ்சாலும் ப்ரீ பிளான் பண்ணி ஏர்லியாக புக் பண்ணி அதுக்கு கண்டிப்பாக நம்ம டிபாசிட் எல்லாம் கொடுத்தாகணும். ஸோ கடைசி நேரத்தில் வந்து காசு கட்டுறது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம செய்யும் போது நம்ம காசு வந்து முன்கூட்டியே கட்டணும். பிகாஸ் நம்மளோட டைம் செய்யறது வந்து டிசம்பர், ஒரு பீக் அவர்ஸ், எல்லா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படின்ற போது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்த்து செய்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டான விஷயம் எங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 or 50 rupees கொடுத்தா கூடயும் உங்களுக்கும் அந்த பேர்டன் தெரியாது, எங்களுக்கும் எங்கள் வேலையை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த வருஷம் வந்து ரமேஷ் மாமாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்து ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட் தான். வி ஹேவ் டெவலப். காலையில் பார்த்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஈவினிங்கோட செஷன் வந்து நம்ம போட்டு காமிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து நம்ம வந்து முன்னேறினத்துக்கு டிஃப்ரெண்டாக அப்கிரேட் பண்ணி செய்கிறதுக்கு செய்கிறோன்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். ஸோ மாமா வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, ரமேஷ் மாமா. இதை ஒரு மொன்டச் செய்கிறதுக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டு இப்படி செய்யலாம்னு சொல்லி நிறையா சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இது இன்னும் வர காலத்தில் இன்னும் நிறையா சஜஷன்ஸ் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தீங்கன்னா நம்ம டெஃபினெட்லி நம்ம வந்து பேசி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். போகிற வர காலத்தில் வந்து இன்னும் நல்லா செய்யணும், கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. உங்களுக்கு எங்களோட பெஸ்ட் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு மெயின்லி யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ், யங் அடால்ட் இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப வேணும். ஸோ நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு நியூ ஐடியாஸ் கிடைக்கும், நம்ம இன்னும் நல்லா பெட்டராக செய்யலாம். இப்போ எனக்குலாம் வந்து வயசாயிடுச்சு. ஸோ முன்னுக்கு வர பிள்ளைங்களோட ஐடியாஸ்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் சேம் ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறனோன்னு எனக்கும் தோணுது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் பெட்டராக செய்யலாம். நம்ம வந்து ஐடியா ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், கூட இருந்து பேசி இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். எல்லாம் ஒத்துழைப்பாக கூட ஒற்றுமையாக இருந்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியும். முக்கியமாக வந்து நாங்கள் வருஷம் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீங்கள் உங்களோட பெஸ்ட் கொடுக்குறீங்க. அதனால உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்போ இன்றைக்கி கூட நம்ம சொன்னோம், பொட்லாக் சமைச்சி எடுத்துகிட்டு வரணும், காலைல எல்லோரும் ஒரு ஒரு வீட்லேருந்து சமைச்சி எடுத்து வரதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம், சாப்பிடுவோன்னு. அதுக்கும் யாரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தீங்க. அதை நம்ம எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க.
ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னொன்று முக்கியமாக மறக்காமல் நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு, குரூப் மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. த்ரூ அவுட் ஒரு 7 வருஷமாக உங்களோட சப்போர்ட் நீங்கள் நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க கூடயும் எல்லாம் வந்து சேர்ந்து செய்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரமேஷ் மாமாவுக்கு முக்கியமாக ரொம்ப தேங்க்ஸ். இதை எடுத்து நடத்துகிற முன்னேடி மாமாவுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது, பிகாஸ் அவர் தான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சு கடைசி வரைக்கும் இதை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளாக இருக்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான குறிக்கோள். இதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்து நடத்தணும், பிகாஸ் நம்ம வந்து ஃபார்எவர் இதை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு லெவல் வந்தோடனே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அவங்களும் அதே ஒரு ஸ்பிரிட்டோடு எடுத்து செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காலையில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, ஸோ ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் கண்டிப்பாக, பிகாஸ் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிடச்ச டைமில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் வந்து செய்கிறோம். ஸோ ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சஜஷன் கொடுங்க. வி ஆல்வேஸ் வெல்கம் யுவர் சஜஷன்ஸ். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவோம். அப்படியே ஏதாச்சும் தவறு நடந்திருந்தால் எல்லோரும் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதில் நம்ம பேசுனதில் வந்து ஏதாச்சும் ஒரு தவறு இருந்திருந்தாலும் யாரும் இதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஒரு சஜஷனாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸ் மாதிரி, இல்லை நம்மளோட வேண்டுகோள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு உங்களோட நீங்கள் இன்னும் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். தேங்க்யூ.